புதுப்படம் டாட்டின் டிவி சிரி தேடி அலையும் இளைஞர்களே, இவங்க தர்றது சாதாரண குவாலிட்டி கிரிட் டிவி சிரி கிடையாது, ஒரிஜினல் குவாலிட்டி. தியேட்டர்ல ரிலீஸ் ஆன அன்னைக்கே கேமராவை அங்கேயே வச்சு அங்கேயே ஷூட் பண்ணி உங்களுக்கு அந்த அனுபவத்தை தந்து, அதையும் தாண்டி படத்தோட பேரை கெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இவங்க உதவி செய்வாங்க. அந்த படம் பிளாப் ஆகிற அளவுக்கு டிவிடி சப்ளை பண்ணும். நம்ம ஃப்ரெண்டு நடத்துற கம்பெனி, தைரியமா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. என்னோட பேரை சொன்னா உங்களுக்கு 10 ரூபா கம்மியா கிடைக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. மஸ்தி சாதி உலகமே வெயிட் பண்ண ஒரு படம, 1000 ரூபா 2000 ரூபா டிக்கெட் கிடைக்காம சண்டை போட்டு தூக்கத்தை கெடுத்து 2 நாள் வெயிட் பண்ணி அப்படியெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போய் தூங்காம ரசிகர்கள் கனவு கண்டு நமக்கு பிடிச்ச சன்னி லியோன போய் நம்ம தியேட்டர்ல பாக்க போறோங்கிற சந்தோஷத்துல, இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, சன்னி லியோன் அப்படிங்கிற மாமனுஷி தூரத்துல உள்ள ஷாட் ஆகட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், தூரத்துல உள்ள ஷாட் ஆகட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், தெரியாது, இதெல்லாம் சும்மா புகழ்றேன்னு சொல்லி புகழலங்க. அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் போட்டு நடிச்சிருக்காங்க. க்ளோஸ் அப் ஷாட் எல்லாம் நிறைய கொடுத்தா இன்னும் நல்லா பாப்பாங்களா, இன்னும் நல்லா தியேட்டருக்கு எல்லாம் சீக்கிரம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டு அவர் பண்ணிருக்காரு. ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டு அப்படி வந்து அந்த மனுஷி பண்ணிருக்கு. இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பிட்டு போடலாம்னு சொல்லி அவங்க டீம்ல சொல்லிருக்காங்க. பட் வந்து அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது கேட்டுக்கலாமே, சன்னிலேயே சொல்றதா கொஞ்சம் கேட்டுக்கலாமே, இன்னும் 2 பிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கலாமே, நாங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரசிச்சிருப்போமே. அதெல்லாம் இல்லாம வெளியே வரும்போது எல்லாரும் ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரிதான் வெளியே வந்தாங்க. எல்லாரும் வெளியே வரும்போது கனத்த மண்டையோட தான் வந்தாங்க, இதயத்தோட ஒண்ணும் வெளியே வரல யாரும். வெளியே வந்து ஒரு கட்டிங் போடுற அளவுக்கு பண்ணி விட்டீங்க கேரக்டர்ஸ். நீங்க எப்படி உண்மையை உடச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்றீங்களோ அதே மாதிரி நானும் உண்மையை உடச்சு பேசுறேன், அவ்வளவுதான். இந்த படம் எனக்கு, நீ 100 தடவை பழைய சன்னி லியோன் படத்தை எல்லாம் பண்ணீங்கன்னாலும் சரி எனக்கு பிடிக்கும், ஆனா இந்த படம் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான், எனக்கு பிடிக்கல, ஒண்ணுமே இல்ல, பிட்டே இல்ல. இது ஏதோ சும்மா 2-3 சீனை வச்சு சன்னி லியோன் அப்படிங்கிற ஒரு மா மனுஷிய ஏதோ ஒரு கருவியா பயன்படுத்தி ரசிகர்களை ஏமாத்தக்கூடிய முயற்சியா தான் தெரியுதே தவிர, அந்த மாதிரி ஒரு பலான படமா தெரியலங்கிறத உண்மை. அவெல்லாம் டிசப்பாயிண்டடா போகும்போது கொஞ்சம் சபிச்சுட்டு தான் போவான். மொத்தமா கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிளான படம் தான், கண்டிப்பா போய் பாருங்க. மத்தபடி இந்த படத்துல ஒண்ணுமே இல்லப்பா. இந்த மஸ்ஜி ஜாதிக்கு என்னோட மார்க்கு 5.7 தருவேன்.